அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, MTTR அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது MTTR அப்படின்னா மீன் டைம் டு ரிப்பேர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MTTR அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த MTTR வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஓகே, ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ஒன் டே வச்சு நான் சொல்றேன். இது வந்து நீங்க ஹோல் இயருக்கு நீங்க பார்க்கலாம், ஹோல் மந்த்துக்கு பார்க்கலாம், இல்லை அந்த எக்யூப்மெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மீன் டைம் டு ரிப்பேர் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ என்னன்னா, இப்போ ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் நான் ஒன் டே எடுத்துக்கிறேன். காலையில் ஒரு 12 மணி இப்படி எவ்வளவு கரெக்டாக அந்த டேவோட ஸ்டார்டிங் ஜீரோவில் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, காலையில் 6 மணிக்கு பிரேக் டவுன் ஆகுது. 6 மணிக்கு பிரேக் டவுன் ஆகி 7 மணிக்கு நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறேன். திருப்பி அப்டைன் கொண்டு வந்து அப் பண்ணிடுறேன் அந்த எக்யூப்மெண்ட்டை. திருப்பி அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பிரேக் டவுன் ஆகுது. ஈவினிங் 7 மணிக்கு நான் அதை வந்து திருப்பி அப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு நாளில் 2 டைம் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட்ஸ் வந்து 2 டைம் அந்த அதே பர்டிகுலர் எக்யூப்மெண்ட். ரெண்டாவது, அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்பட்டிருக்குன்னா 6-7 காலையில், 6-7 ஈவினிங்கில். ஸோ 1 மணி நேரம் 1 மணி நேரம். ஸோ இப்போ 2 மணி நேரம் வந்து நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அதை அப் பண்ணுறதுக்கு, பிரேக் டவுன்லேருந்து அப் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இன்சிடென்ட் நடந்தது 2 மணி நேரம். ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட்டோடைய MTTR மீன் டைம் டு ரிப்பேர், மீன் டைம் டு ரிப்பேர் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டோட்டல் பிரேக் டவுன் அவர்ஸ், டோட்டல் பிரேக் டவுன் டைம், இல்லை அவர்ஸ் டைம், டோட்டல் பிரேக் டவுன் டைம் டிவைடட் பை டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ பிரேக் டவுன் டைம் டிவைடட் பை இன்சிடென்ட் தானே. ஸோ அப்போ இங்கே ஒரு 1 hour ப்ளஸ் அங்கே ஒரு 1 hour, ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா 2 hours அப்படின்றது பிரேக் டவுன் டோட்டல் பிரேக் டவுன் டைம். இன்சிடென்ட்ஸ் வந்து 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு, டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடெண்ட் 2 இன்சிடென்ட். ஸோ அப்போ இங்கே 2 hour டிவைடட் பை 2, ஸோ போட்டிங்க அப்படின்னா 2 கேன்சல் பண்ணினா 1 hour. ஸோ 1 hour இஸ் த எக்யூப்மெண்ட் மீன் டைம் டு ரிப்பேர், புரியுதுங்களா? ஸோ மீன் டைம் டு ரிப்பேர் நான் 1 டேவுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அதில் மீன் டைம் டு ரிப்பேர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த MTTR ரொம்ப ஷார்ட், நீங்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் மீன் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. எவ்வளோ நேரத்தில் ஆகுது, எவ்வளோ நேரம் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகுது அப்படின்றது. இப்போ இந்த MTTR வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த அளவு வந்து உங்களுக்கு ஓகே. ஆனால் இது மீன் டைம் டு ரிப்பேர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் ரொம்ப நேரம் வந்து டவுனில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதிகமான அவர்ஸ் இருந்ததுன்னா கரெக்டுங்களா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீன் டைம் டு ரிப்பேர்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து பிரேக் டவுன்லேருந்து அப் பண்ணுறோம், அதுதான் வந்து அது அதுக்கான ஆவரேஜ் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ரிப்பேர். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை வந்து எப்படி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், மீன் டைம் டு ரிப்பேர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, ஜென்ரலாக இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு மெட்டீரியலில் ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த பார்ட்டை வந்து நீங்கள் மெயினாக சொல்கிற மீன் டைம் டு ரிப்பேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறான டைம் என்னன்னா, அந்த அதுக்கான ரெக்கார்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் சைட்டில் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா மேபி நீங்கள் வந்து ஏஎம்சி கொடுத்துருக்கலாம், காம்ப்ரஹென்சிவ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து உங்கள் ஓஎம் பில்டிங் கொடுத்துருக்கலாம், அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று உங்களுடைய ஸ்கோப்பில் தானே நீங்கள் ப்ராப்பராக அந்த ரெக்கார்டு ஸ்பேரோட வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஓஎம்கிட்ட ப்ராப்பராக வச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் பண்ணிங்கன்னா மீன் டைம் டு ரிப்பேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுமாதிரி 5 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குன்னு ஒரு SOP கொடுத்துருப்பாங்க, அதுபடி தான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி வந்து ட்ரைனிங், இப்போ வந்து நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து ட்ரைனிங், ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கார்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கார்ட்ஸ்லாம் வந்து டெஃபரெண்டாக வந்து போட்டு வச்சிங்க. இப்போ ஓகே, இப்போ இருக்கிற சினாரியெல்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்து பிரேக் டவுன் கார்டும் போட தேவை, அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ராக்கராவது நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டா தான் நீங்கள் இந்த மீன் டைம் டு ரிப்பேர் எல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், அந்த எக்யூப்மெண்ட்டோடைய MTTR வந்து கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்துருக்கேன், இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மீன் டைம் டு ரிப்பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய்.